தமிழ்நாட்டில் 234 தொகுதியிலும் விலை கொடுத்து வாங்கப்பட்ட ஓட்டுப்பதிவு தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என்று நெல்லையில் புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி தெரிவித்தார். புதிய தமிழகம் கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் கே கிருஷ்ணசாமி நெல்லையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறுகையில், தமிழ்நாட்டில் இடைத்தேர்தலில் இலைமறை காயாக இருந்து வந்த நேர்மறையற்ற வாக்குப்பதிவு முறை தற்போது நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் தமிழகத்தின் 234 தொகுதிகளிலும் வெளியரங்கமாக நடைபெற்றுள்ள பெரும்பான்மையான வாக்குகள் ரூபாய் 500 முதல் ரூபாய் 5000 வரையிலும் விலை கொடுத்து வாங்கப்பட்டுள்ளது. சில இடங்களில் வாக்குகளுக்கு பரிசுப் பொருளும் கொடுக்கப்பட்டுள்ளது. வாக்காளர்களுக்கு விலை கொடுத்து வாங்கப்பட்ட வாக்குகள் மூலம் அமைக்கப்படும் அரசு ஒரு முறைகேடான அரசாகத்தான் அமையும். எனவே தமிழக சட்டமன்ற பொது தேர்தலில் நடந்த அனைத்து முறைகேடுகளுக்கும் தேர்தல் ஆணையமே முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே நடந்து முடிந்த சட்டமன்ற பொது தேர்தலை தமிழகம் முழுவதும் ரத்து செய்துவிட்டு உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின் பேரில் ஒரு கமிஷன் அமைத்து வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தது தொடர்பாக ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதன் பின்னர் 6 மாத கால இடைவெளியில் நியாயமான தேர்தலை தமிழ்நாட்டில் நடத்த வேண்டும். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி புதிய தமிழகம் கட்சியின் சார்பில் இந்த மாதம் ஏப்ரல் 26ஆம் தேதி தமிழகத்தின் அனைத்து மாவட்டத்திலும் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பு அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடத்தவுள்ளோம். தமிழ்நாட்டில் இந்து அறநிலையத்துறைக்கு பாத்தியப்பட்ட சுமார் 36,850 திருக்கோவில்கள் உள்ளன. இந்த கோவில்களுக்கு சுமார் 5.5 லட்சம் ஹெக்டேர் விவசாய நிலங்களும் சுமார் 2 கோடி சதுர மீட்டர் அளவிலான கட்டடங்களும் உள்ளன. இந்த கோவில் நிலங்களும் கட்டிடங்களும் யார் யார் வசம் உள்ளன என்றும் அவற்றின் மூலம் இந்து சமய அறநிலையத்துறைக்கு வருகின்ற வருமானம் எவ்வளவு என்பது குறித்தும் தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். தமிழகத்தில் கொரோனா பரவல் மிகவும் அதிகமாக உள்ளது. இது குறித்து மத்திய மாநில அரசுகள் மிகவும் மெத்தனமாக செயல்படுகிறது. மக்களின் உயிரை விட தேர்தல் தான் முக்கியம் என்று செயல்பட்டுள்ளனர். கொரோனா பரவலில் இருந்து தமிழக மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் அனைத்து மக்களும் பாதுகாப்பான முகக்கவசம் அணிய வேண்டும். தமிழக அரசும் அனைத்து மக்களுக்கும் N95 என்ற தரமான முகக்கவசத்தை இலவசமாக வழங்க வேண்டும். இவ்வாறு அவர் கூறினார். பேட்டியின் போது கட்சியின் மாநில நிர்வாகி நாகராஜன், மாவட்ட செயலாளர்கள் செல்லப்பா, ராமகிருஷ்ணன், சுரேந்திர பலர் உடனிருந்தனர். இந்திய நாடு ஏறக்குறைய 1000 ஆண்டு காலம் அந்நியருக்கு அடிமைப்பட்டு கிடந்தது. 300 வருடங்கள் கிழக்கிந்திய கம்பெனி மற்றும் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் அடிமைப்பட்டு கிடந்தோம். 200 வருடங்களுக்கு மேலாக பல்வேறு விதமான போராட்டங்கள் நடத்தி எண்ணற்றோர்கள் உயிரிழந்து உடைமைகள் இழந்து சிறைவாசம் பட்டு பாரத திருநாடு சுதந்திரம் பெற்றது. சுதந்திரத்தினுடைய ஒரு ஜனநாயக நாட்டினுடைய ஆன்மா என்பது சுதந்திரமான வாக்குரிமை ஆகும். அந்த சுதந்திரமான வாக்குரிமை என்பது தமிழகத்தில் மெல்ல மெல்ல இடைத்தேர்தல்களில் இலைமறைவு காய்மறைவாக துவங்கி நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 234 தொகுதிகளிலும் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவடா என்பது எந்தவிதமான கோச்சனமோ அச்சமோ இல்லாமல் வாக்குச்சாவடிகளுக்கு முன்பாக டேப்பிள்கள் போட்டு
குறைந்தபட்சம் ரூபாய் 500 முதல் 5000 வரையிலும் பணப்பட்டுவாடா செய்யப்பட்டது. இதைவிட ஒரு மோசமான தேர்தல் தமிழகத்தில் இதுக்கு முன்பு நடந்தேறியதில்லை. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தொகுதிகளிலும் குறைந்தபட்சம் 10,000 கோடி ரூபாய்க்கு மேலாக வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்யப்பட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு ஜனநாயக படுகொலை ஆகும். இதுபோன்ற ஒரு பணப்பட்டுவாடா நடைபெறுவதற்குண்டான எல்லா விதமான அறிகுறிகளும் இருக்கிறது என்பதை அறிந்தே நான் ஓட்டப்படாதம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட மனு பரிசீலனை நாள் அன்று வெளி மாநிலத்தில் வந்த பொது அப்சர்வர் பார்வையாளர் மற்றும் கணக்கு பார்வையாளர் ஆகியிடத்தில் எழுத்துப்பூர்வமாக மனு அளித்தேன். ஆனால் அதெல்லாம் எந்த விதமான பலனும் அளிக்காமல் வீடு வீடாக, அதாவது மாலை 4ஆம் தேதி மாலை 7 மணிக்கு பிறகு ஒவ்வொரு வாக்காளருடைய வீடு தேடி சென்று மருத்துவர்கள் கூட கட்டாயப்படுத்தப்பட்டு அவர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் என்பது இது ஜனநாயகபூர்வமானது அல்ல, ஜனநாயகத்துக்கு விரோதமானதும் அராஜகமாகவும் முழுக்க முழுக்க ஊழல் நிறைந்ததும் ஆகும். இந்த நடைபெற்ற இந்த தேர்தலை ஏற்றுக்கொண்டு வாக்குகளை எண்ணிக்கை இதை நடத்தி அதன் மூலமாக தேர்வு பெற்றவர்கள் என்று அறிவித்தால் அவர்கள் உண்மையான மக்களுடைய பிரதிநிதியாக இருக்க மாட்டார்கள். ஒருவேளை ஏதாவது அரசு அமைந்தாலும் அந்த அரசும் மக்களுடைய அரசாக இருக்காது. அது பணபலத்தோடு விலைக்கு வாங்கப்பட்ட வாக்காளர்களால் உருவாக்கப்பட்ட முறைகேடான அரசாகவே அது கருதப்படும். எனவேதான் இந்திய தேர்தல் ஆணையம் இந்த பணத்தை பணப்பட்டுப்பாடாவை கட்டுப்படுத்துவதற்கு தனது கடமையிலிருந்து தவறிவிட்டது. தேர்தல் ஆணையமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே மே மாதம் 2ஆம் தேதி நடைபெறக்கூடிய இந்த வாக்கு எண்ணிக்கையை முற்றாக நிறுத்திவிட்டு உச்சநீதிமன்ற நீதிபதிகளுடைய தலைமையில் ஒரு கமிஷனை நிறுவி தமிழ்நாட்டில் கூடிய அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் எந்தெந்த கட்சி எப்படி பணப்பட்டுவாடா செய்வதை கண்டறிந்து இந்த பணப்பட்டுவாடா செய்த அனைத்து வேட்பாளர்களும் சட்டபூர்வமான கிரிமினல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு மீண்டும் 6 மாதம் 1 மாதம் 1 வருடம் கழித்து கூட தேர்தலை நடத்த வேண்டுமே தவிர இந்த தேர்தல் வாக்கெண்ணிக்கை எந்த காரணத்தை கொண்டும் இந்திய தேர்தல் அனுமதிக்கக்கூடாது என வலியுறுத்தி நாங்கள் வந்து ஏப்ரல் 22ஆம் தேதி தமிழ்நாடு எங்கும் இருக்கக்கூடிய புதிய தமிழ்நாடு தொண்டர்களை திரட்டி சென்னையில் நாளை, அதாவது மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்டம் நடத்துவதாக இருந்தது. ஆனால் திடீரென்று நேற்று முதல் 10 மணி முதல் அதிகாலை 4 மணி வரையிலும் கொரோனாவை காரணம் காட்டி ஊரடங்கு பிறப்பித்த காரணத்தினாலே நாளை அடையாளமாக சென்னையில் எனது தலைமையில் அந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும். அதேபோல் அனைத்து மாவட்டங்களிலும் புதிய தமிழக கட்சியின் சார்பாக வரக்கூடிய 26ஆம் தேதி திங்கட்கிழமையன்று அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள், அதாவது மாவட்ட தேர்தல் அலுவலர்களாகவும் அவர் இருக்கின்ற காரணத்தினாலே அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலர்கள் முன்பாக இந்த தேர்தலை ரத்து செய்ய வலியுறுத்தி தமிழ்நாடு எங்கும் 26ஆம் தேதியும் சென்னையில் 22ஆம் தேதியும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும். மட்டும்தான் தமிழ்நாட்டில் இதுபோன்ற பணப்பட்டுவாடா மூலம்தான் தேர்தல் நடத்துவது என்பது அனுமதிக்கப்பட்டால் வரக்கூடிய எதிர்காலத்தில் ஒரு ஊராட்சி மன்ற தலைவருக்கு அல்லது ஒன்றிய கவுன்சிலுக்கு ஒரு வார்டு உறுப்பினர் கூட சமுதாயத்தில் துண்டாற்ற வேண்டும் என்ற உணர்வு எடுத்தவர்கள் யாரும் அரசியலுக்கு வந்து போட்டியிட முடியாது.
234 பேர்களிடத்திலே மட்டுமே தமிழ்நாடு சிக்கித் தவிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அபாயகரமான போக்கு உருவாகிவிடும். எனவே தமிழ்நாட்டில் அது தனிநபரோ அல்லது ஒரு குழுவோ அல்லது கட்சியோ யார் தமிழ்நாட்டில் வந்து நியாயமான நேர்மையான தேர்தலை வலியுறுத்துகிறார்களோ விரும்புகிறார்களோ அவர்களையெல்லாம் ஒன்று திரட்டி மிகப்பெரிய அளவுக்கு வந்து தமிழ்நாட்டில் இந்த பணப்பட்டுவாடா தேர்தல்களை எதிர்த்து மக்கள் இயக்கம் முடிவு செய்திருக்கிறேன். அது குறித்து வந்து விரைவில் அறிவிப்போம். எனவே நாளை திட்டமிட்டபடி சென்னையில் நாங்கள் வந்து உண்ணாவிரதம் இருப்போம். தமிழ்நாடும் புரியுதமன் கட்சியின் சார்பாக மாவட்ட அளவில் வந்து 26ஆம் தேதி நடைபெறும். தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் அதிகமான கோயில்கள் இருக்கின்றன. 500 ஆண்டு முதல் 5000 ஆண்டு வரையிலும் மிக பழமையான கோயில்களை அதிகமாக உள்ளடக்கியது கர்நாடகத்திற்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டில் மட்டும் 36,850 கோயில்கள் இருக்கின்றன. அவை அனைத்தும் இந்து அறநிலையங்களில் இருந்து வருகின்றன. மீண்டும் புதிதாக பல கோயில்களும் இந்து அறநிலையங்களும் சேர்க்கப்படுகின்றன. இந்த கோயிலெல்லாம் கட்டப்பட்ட பொழுது அந்த கோவில்களுக்கு மட்டும் கட்டப்படவில்லை, அந்த கோவில்களுக்கு முதலிலே வந்து 1000,000,000 ஏக்கர் நிலங்கள், அதுவும் குறிப்பாக ஆற்றுப்பாசன படுகையில் இருக்கக்கூடிய நிலங்கள் எழுதி வைக்கப்பட்டன. ஒட்டுமொத்தத்தில் இந்த 36,850 புராதன கோயில்களினுடைய சொத்து நாங்கள் சேகரித்தவர்களும் 5,50,000 ஏக்கர் விவசாய நிலங்கள், அதே போல 2.5 கோடி சதுர மீட்டர் கொண்ட கட்டிடங்கள் மாநகராட்சியினுடைய எல்லைக்குள் சென்னையில் கோவையில் மதுரையில் நெல்லையில் என்று எல்லா விதமான மாநகராட்சிகள் நகராட்சிகள் பேராட்சிகளுக்குள் விலை மதிப்பற்ற கட்டிடங்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த 5,50,000 ஏக்கர் வேளாண் விவசாய நிலங்களும் 2.5 கோடி சதுர மீட்டர் பரப்பளவு உள்ள அந்த கட்டிடங்களும் இப்பொழுது யாரிடத்திலே இருக்கின்றன என்ற தகவல் கூட இல்லாமல் இருக்கிறது. அந்த சொத்துக்களுடைய வருமானங்கள் எல்லாம் எங்கே செல்கிறது என்றே ஒரு தெரியாத இருக்கிறது. ஒரு தோராயமாக கணக்கிட்டால் தமிழ்நாட்டினுடைய 1 ஆண்டு பட்ஜெட்டிற்கு ஒரு பாதிக்கு மேல் இந்து அறநிலையத்துடைய சொத்தில் இருந்து மட்டுமே அதன் நிலங்கள் கட்டிடங்களில் மட்டுமே வருமானம் வரக்கூடிய அளவு இருக்கிறது. ஆனால் ஆண்டுக்கு வெறும் 50 கோடி ரூபாய் மட்டுமே வருமானம் வருவதாக தவறான தகவலை குறிப்பது அந்த துறை கொடுத்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த சொத்துக்கள் இந்த நிலங்கள் எல்லாம் ஏழை எளிய விவசாயிகளிடமிருந்து எடுத்து அந்த அரசர்களால் அந்த கோயிலுக்கு வழங்கப்பட்டது. எனவே மக்கள் சொத்து மக்களுக்கு சென்றடைய வேண்டும். எனவே இப்பொழுது இந்த சொத்துக்களை யார் எந்த நில அபகரிப்பாளர்கள் வைத்திருக்கிறார்கள், இந்த கட்டிடங்களை யாரெல்லாம் அபகரித்து வைத்திருக்கிறார்கள், இவற்றையெல்லாம் யார் அனுமதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை வெள்ளையறிக்கையாக தமிழ்நாடு அரசு உடனடியாக வெளியிட வேண்டும் என்று நான் பெரிய தமிழகம் கட்சியின் சார்பாக தமிழ்நாடு அரசை வலியுறுத்துகிறேன். நான் வந்து 1 மாத கால அவகாசம் கொடுக்கிறேன். இப்பொழுது இந்த ஏப்ரல் 21 மே மாதத்துக்குள்ளாக தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டு கோயில்களுடைய சொத்துக்கள் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் அசையா சொத்துக்கள் என்று சொல்லக்கூடிய நிலங்கள் அதேபோல கட்டிடங்கள் குறித்து ஒரு வெள்ளை அறிக்கையை தமிழ்நாடு அரசு சமர்ப்பிக்கணும். ஒருவேளை இந்த அரசு வந்து அதில் காலந்தாழ்த்துமே ஆனால் அந்த அசையா சொத்துக்குள்ள கோயில் சிலைகளும் உள்ளடங்கும், எல்லாமே அதுக்குள்ள என்ன இருந்தது எல்லாமே அடங்கும். எனவே இது குறித்து அரசு வந்து தெளிவான ஒரு அறிக்கையை வெளியிடணும். இல்லை என்று சொன்னால் நீதிமன்றமும் சொல்வேன். அதே போல இந்த தமிழ்நாட்டு மக்களையும் திரட்டி அடுத்த கட்டமாக மிகப்பெரிய போராட்டம் நடத்துவதற்கு முடிவு செய்திருக்கிறேன். தமிழ்நாட்டில் இப்பொழுது மீண்டும் கரோனா தாக்குதல் வேகம் எடுக்கிறது.
இதுபோன்று இரண்டாவது அலை வரக்கூடும் என்று மருத்துவத்துறை எச்சரிக்கும் கூட மத்திய மாநில அரசுகள் இதில் வந்து கவனம் செலுத்தாமல் மத்தன போக்கோடு இருந்துவிட்டன. இப்பொழுது பல பகுதிகளில் பல மாநிலங்களுடைய தலைநகர்களிலேயே ஆக்சிஜன்கள் பற்றாக்குறை, வைரஸ்களை ஒழிப்பதற்கான ரெம்டெசிவிர் என்று அழைக்கப்படக்கூடிய ஆன்டிவைரல் மருந்து படுக்க விசைகள் இல்லாமல் ரோட்டிலே படுக்குது, அதைவிட மரணமீதியவர்களை புதைப்பதற்கு கூட இடமில்லை என்ற ஒரு மிகப்பெரிய அவநிலை ஒரு வேறு பரந்தப்பட்ட தேசத்தில் உருவாகியிருக்கிறது. மிகப்பெரிய அளவுக்கு வருத்தம் அளிக்கிறது. ஏன் மத்திய மாநில அரசுகள் இவ்வளவு மெத்தன போக்குடன் இருந்துவிட்டார்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி. இந்த நாட்டு மக்களுடைய உயிரை பாதுகாப்பதை விட தேர்தல் முக்கியமா? ஏன் அரசியல்வாதிகள் அதிகாரத்தை நோக்கி மட்டுமே பயணிக்கிறார்கள்? எனவே இனிமேலாவது இந்த நிமிடத்திலிருந்தாவது இந்த கொரோனாவை கட்டுப்படுத்துவதற்கு மத்திய மாநில அரசுகள் முழுமையாக இணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது மிக முக்கியமாக நான் பொதுமக்களுக்கு வைக்கக்கூடிய வேண்டுகோள், அரசுகள் எந்த அளவுக்கு மெத்தன போக்கு இருக்கிறது என்பதை பற்றி நாம் தேவைப்படுவதில்லை. நம்முடைய மக்களுடைய உயிரை, நம்முடைய குடும்பங்கள் மக்களுடைய உயிரை பாதுகாக்கணும். எனவே எல்லோருமே முகக்கவசங்களையே அணிவது, அதுவும் வெறும் துணியால் செய்யப்பட்ட கவசங்கள் நிச்சயமாக பாதுகாப்பளிக்காது. N95 என்று அழைக்கப்படக்கூடிய அந்த கவசங்கள் தான் முழுமையான பாதுகாப்பை அளிக்கும். எனவே பொதுமக்கள் அனைவரும், அரசுகள் கைவிட்டு விட்டன என்பதற்காக நாம் கையை கழுவாமல் இருக்கக்கூடாது, நாம் முகக்கவசம் அழியாமல் இருக்கக்கூடாது. எனவே பொதுமக்கள் வந்து எங்கே சென்றாலும் முகக்கவசம் அணிவதை ஒரு கடமையாக கருதணும். அதுவும் கடனுக்கான முகக்கவசங்களாக இல்லாமல், மலிவானது என்பதற்காக வெறும் துணிகளை அணியாமல் N95 அது கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் கூட அதை அணியணும். அரசு வந்து வீணாக செலவழிக்கிற காட்டிலும் எல்லா மக்களுக்கும் இலவசமாக ஃப்ரீயாக வீடுதோறும் சென்று N95 மாஸ்க்களை அளிக்கணும். இப்போ தடுப்பூசிக்கு மத்திய அரசு வந்து சில கம்பெனிகளுக்கு அனுமதி கொடுத்து பாதி வந்து அரசுக்கும் பாதி வந்து பொது மார்க்கெட்டில் விற்றுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியான மெத்தடு அல்ல. இந்தியா முழுமைக்கும் தடுப்பூசிகள் ஏழை பணக்காரர் என்று எதுவும் பார்க்காமல் எல்லோருக்கும் இலவசமாக வழங்கப்படணும். இப்பொழுது வந்து கொஞ்சம் தளர்த்தி தனியார் மருத்துவத்தில் ஒரு 250 ரூபாய்க்கு அந்த ஊசி போடலாங்கிறாங்க. இதிலிருந்து எந்த மாற்றமும் செய்யக்கூடாது. அது மாஸ்க் தயாரித்தாலும் சரி, அது எது பண்ணாலும் அதையெல்லாம் கவர்மெண்ட்டே சப்சிடி கொடுத்து மக்களுக்கு வந்து எல்லா மக்களும் அது சுமையாக கருதாமல் விரும்பி போய் தடுப்பூசி போட்டுக் கொடுவதற்கு எதிராக தமிழ்நாடு அரசு, இந்திய அரசு நடத்தணும். அதே போல் முகக்கவசங்கள் N95 மாஸ்கில் போதுமான அளவு தட்டுப்பாடு இல்லாமல் அதையும் இலவசமாக கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். சார், முதல்லயே போட்டதே தப்பாக போட்டுருக்காங்களே சார். ஓட்டு வாங்கின ஓட்டு தானே சார் இது. முதல் கோணல் முற்றிலும் கோணல் இந்த முதல்லயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தேர்தலே முறையீடாக நம்ம முறையாக நடக்கலைன்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு பிறகு வாக்குப்பட்டிக்கு எங்கே போகிறீங்க? இல்லை, நீங்கள் அதுக்குள்ளே போக வேண்டியது இல்லை. நீங்க முதல்ல தேர்தல் நடந்ததுவே வந்து நான் தப்புன்னு சொல்றேன். அடிப்படையே பேசிக்கவே அடிச்சு விட்டேன். அதுக்கு பிறகு ரெண்டாவது போறேன். இல்லை, அது சரி, நான் அதுக்குள்ள எல்லாம் வரல. அதாவது இந்த தேர்தல் இது வந்து ஜனநாயக ரீதியாக நடைபெற்ற தேர்தல் அல்ல. நீ பெட்டியை பாதுகாப்பாக வச்சிருந்த என்ன, பாதுகாப்பாக வைக்காம என்ன, இல்லை இந்த பெட்டிக்குள்ள இருக்கிற ஓட்டுகள் வந்து பணத்துக்காக வாங்கப்பட்ட ஓட்டுகள், மக்களால் விரும்பி போய் அளிக்கப்பட்ட வாக்கள் கிடையாது. இது தூண்டப்பட்டு வற்புறுத்தப்பட்டு காசு பணத்திற்காக விலை பேசப்பட்ட வாக்குரிமை. எனவே இது வந்து மக்களாக விரும்பி அளிக்கப்பட்ட வாக்குகள் கிடையாது. முறைகேடு நடந்துங்கிற போது அப்புறம் அதுக்கு என்ற கே நீங்க போறீங்க. பேசிக்காவே நான் வந்து தப்புன்னு சொல்லிட்டேன். தடுப்பூசி என்பதுதான் இன்னைக்கு இருக்கிறதுல தடுப்பூசி ஒன்றுதான் பாதுகாப்பானது தவிர வேற எதுவும் அல்ல. முகக்கவசமும் தடுப்பூசிகளும் தான், அதாவது சானிட்டரி யூஸ் பண்றது, N95 மாஸ்க் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்றது, தடுப்பூசிகள் மூன்றும் தான் இன்னைக்கு வந்து இந்த கொரோனாவை தடுக்கக்கூடிய கவசங்கள்.
அதில் குறை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. குறிப்பாக தடுப்பூசியை போட்டுக்கொள்ள வேண்டும். அந்த அம்மா வந்து அம்மா வந்து தேர்தல் நடத்தினாங்க, முறைகேடாக தேர்தல் நடந்து விட்டதாக கருதி அந்த தேர்தல் ரத்து பண்ணிட்டு இன்னைக்கு அந்த நாட்டில் ராணுவ ஆட்சி நடக்கலையா? நடத்த முடியாது என்ன இருக்குது, செய்ய முடியாது இருக்குது. ஒரு முறைகேடு நடந்திருக்கு தெரிந்தால் தேர்தல் ஆணையம் செய்யணும். தேர்தல் ஆணையம் எதுக்கு இருக்கிறது? நீயே தேர்தல் ஆணையம் என்ன போட்டீங்க? ₹500 ₹1000 நீங்க வந்து வேட்பாளருடைய கணக்கில் சேர்த்துக்கணும்ல? ஏன் செய்ய முடியாது நினைக்குங்க? எலெக்ஷன் கமிஷன் முன்னாடி தானே பவர் இருக்குதா, தடுக்க யார் இருக்கிறாங்க? சீ, த இன்ஹெரண்ட் பவர். தேர்தல் ஆணையத்துக்கு தேர்தலை நடத்துவதற்கும் தேர்தலை நிறுத்துவதற்கும் தேர்தல் ஆணையத்துக்கு கட்டுப்பாடற்ற அதிகாரம் இருக்கிறது. தேர்தல் ஆணையத்துக்கு மட்டும்தான் இருக்கிறது. எனவே தேர்தல் ஆணையம் இதை செய்யணும், இல்லை என்று சொன்னால் தேர்தல் ஆணையம் செத்து போய்விட்டது அர்த்தம். ஏன்னா நான் இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் யாரு யாரு கட்டுப்பட மாட்டாங்க, அனார்கி தான் டெவலப் ஆகும். பணம் இருக்கிறவன் தான் வந்து தேர்தலில் போட்டியிடும் வந்தால் என்ன ஆகும்? அப்போ வேறு நிலைக்கெல்லாம் வேற நாடு போகும்ல. இளைஞருடைய பார்வை வேறு விதமாக திரும்ப நாடு என்ன ஆகும் அப்புறம்? நிலை ஏற்பட்டால் ஒரு 50 கோடி ரூபா வச்சுருந்தா வந்து ஒரு சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறது, 100 கோடி ரூபா நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிறது, ஒரு 50 லட்சம் 1 கோடி ரூபா வந்து ஒரு ஊராட்சி மன்ற தேர்தலாக தலைவராகலாம் என்ற நிலை உருவானால் இந்த நாடு யார் இடத்தில் போகும்? அவர்கள் நாட்டை எப்படி கொள்ளையடிப்பார்கள் என்பதை பற்றி நம்ம நினைச்சு பார்க்க முடியும். அது எப்படி நிலை இருக்கு? அதெல்லாம் வந்து நார்ம் ரொட்டீன். அசாமில் அசாம் போராட்டம் நடந்துகிட்டு போது எத்தனை பேர் தேர்தல் வச்சாங்க? ஏன் எமர்ஜென்சி வந்து தமிழ்நாட்டில் வந்து முறையான தேர்தல் ரத்து பண்ற தேர்தல் அறியாது 6 மாசம் 1 வருஷத்தை இந்த தேர்தல் முறையீடு நடந்ததுன்னா தேர்தல் பண்ணலாம். வெர் இஸ் பவர்? இன்ஹெரண்ட் பவர். இந்தியாவுடைய தேர்தல் ஆணையத்துக்கு அந்த பவர் இருக்குது. இது ரத்து பண்ணலாம்னு நீங்க ரத்து பண்ணுங்க, அப்புறம் பேசுவோம். தேர்தல் ஆணையம் அதுக்காக தவறு என்றால் தவறை ஏற்றுக்கொள்ளணும்னு தேர்தல் ஆணையம் இருக்கா? அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையாது. 5 ஆண்டுக்கு ஒரு முறையை தேர்தல் நடத்த வேண்டும் என்று கூறுவது, ஆனால் முறைகேடாக நடத்த வேண்டும் என்று ஒன்று இல்லை. முறைகேடு நடந்தால் ரத்து செய்வதற்கு தேர்தல் ஆணையம் அதிகாரம் இருக்குது. தேர்தல் ரத்து பண்ணுங்க, கமிஷன் போடுங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டோம். ஒவ்வொருத்தர் தேர்தல் வாக்காளர் எவ்வளவு ஏற்பாடு பணம் கொடுத்தோம்னா அவங்க கணக்கில் சேர்த்து கம்ப்ளீட்டாக திரும்பி நடவடிக்கை எடுத்து எடுங்க. அதாவது ஊழல் செய்தால் அவர்களை வந்து தேர்தலில் இருந்து போட்டியிடாமல் தடுப்பதற்கு அதிகாரம் கூடிய தேர்தல் ஆணையத்துக்கு அதே தண்டனை தெரிஞ்சு ஊழல் நடந்தது தெரிஞ்சது போது நீ தேர்தல் ரத்து பண்ண. தேர்தல் ஆணையம் தெரிஞ்சு தான் பண்ணும், அது வந்து உங்களுக்கு தெரியுது. நீங்க வந்து பணம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது, நீங்க நிறுத்துங்க. நீங்க பிடிச்சிங்கல்ல, அப்போ வந்து டிப் ஆஃப் த ஐஸ்பர்க். நாங்கள் இவ்வளோதான் பிடிக்க முடியும், நீதி வந்து கொடுத்துருக்குறாங்க, அதனால எங்களுக்கு வந்து சக்தி இல்லை, நாங்கள் ஒத்த ஆள் வர்றோம், முடிக்க முடியல. அதுக்காக வந்து இப்போ ஒரு திருடன் இருக்கிறான், ஒரு கலவு போயிருது, நேரடியாக பிடிச்சா பிடிக்கணும். தப்பிச்சு போனோம்னா அவங்ககிட்ட பொருள் இருந்தால் போய் தேடி பிடிக்கணும்ல, அதுதான் திருட்டு போலின்னு சொல்ல முடியாதா? அவங்க குத்தவாள் தானே, நம்ம மேலே கேஸ் போடுறோம்ல. இன்னைக்கு இது வந்து எல்லாரும் சேர்ந்து நம்ம வந்து அப்போஸ் பண்ணணும்ல. பத்திரிகைகள் உட்பட எல்லாரும் வந்து நியாய விரும்பக்கூடிய எல்லாருமே இதை கடுமையாக அப்போஸ் பண்ணணும்ல. இன்னைக்கு விட்டுட்டோம்னா நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கும். வேறு தேர்தல் நிறுத்தினாங்களா இல்லையா? அப்போ தேர்தல் ஆணையத்தால் தேர்தல் நிறுத்த முடியுதில்லை.
முடியுதா இல்லையா? அது நீங்க இப்போ என்ன நிறுத்துங்கன்னு சொல்றோம், நிறுத்துங்க, அதுக்கு பிறகு ஒரு கமிஷன் போடுங்க, இன்ஸ்டியூட் பண்ணுங்க, அப்புறம் அதன் பிறகு பார்க்கலாம் சார். நிறுத்தலாம். தேர்தல் ஆணையத்துக்கு யார் உத்தரவிட முடியாது? என்ன கஷ்டம், என்ன கஷ்டம், வாட் இஸ் த டிஃபிகல்டி டெல் மீ. இங்க பாருங்க இது என்னது, முடிஞ்ச அளவுக்கு பண்ணிக்கிற முடியாத அளவுக்கு பண்ணிக்கிறேன். நீங்க பிளாண்டா 734 தொகுதியிலும் பணம் பட்டுவாடை நடந்ததா இல்லையா? நீ எதுக்கு அப்சர்வர் போட்டு வெறும் 33 லட்சம் ரூபாய் செலவழின்னு சொல்ற? ஒன்று ரெண்டு ஓட்டை ஆட்டை ஓடுனா அதுக்கு 1000 ரூபாய் கணக்கு கேட்குற. நீ வந்து பெருசெல்லாம் தப்பிக்கி விட்டு போட்டு வச்சுங்களா, இப்போ சுறா மீனை தக்கி விட்டு போட்டு கடைசியில் ஐர மீன் பிடிச்சி கொடுக்குறீங்க. பணம் பட்டுப்பாடாக நடந்தது எலெக்ஷன் கமிஷன் தெரியும், அப்சர்வர் போட்டு பார்த்தீங்க, மைக்ரோ அப்சர்வர் சீக்ரெட் அப்சர்வர் போட்டு பார்த்தீங்க. யூ டிக்ளேர் இது வந்து தேர்தல் என்ன முடியாது, இது வந்து முறையாடு வரட்டு, கான்ஸ்டியூஷன் பிரச்சனை வரட்டு பார்க்கலாம், அப்புறம் பார்க்கலாம். தேர்தலை நிறுத்தணும், என்ன வாழ்க்கை நீ நிறுத்து. ரெண்டாவது வந்து இந்திய அரங்கத்திற்கு உட்பட்ட புராதன கோயிலுடைய சொத்துக்கள், அசட்ஸ் ஆஃப் இம்மூவபிள் அசட்ஸ், லேண்ட்ஸ் அண்ட் பில்டிங்ஸ், அது குறித்து ஒயிட் பேப்பர் என்ன என்ன விலை அதனுடைய சுகாதார நெல்லையப்பர் கோயில்னா 10,000-20,000 ஏக்கர் நிலத்தை வச்சுருக்கணும், அது கட்டடங்கள் இருக்குது, யார் எடுத்துருக்குது, என்ன தான் இருக்குது, யார் வச்சுக்கிறாங்க, எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒயிட் பேப்பராக கொடுக்கும். மாஸ்க் வந்து நீ வந்து மத்திய மாநில அரசுகள் டோட்டலி ஃபெயில்யூர் ஆயிட்டு, அவங்க வந்து தங்களுடைய கடமையில் இருந்து தவறிவிட்டதாகவே நான் கருதுகிறேன், தடுத்திருக்கணும். எனவே தடுப்பூசி எந்த காரணத்துக்கொண்டும் தனியார்கிட்ட கொடுத்து விளையாட்டுக்கு காரணம் இருக்கக்கூடாது, அது வந்து எல்லாருடைய ரீச் ஆகணும். தடுப்பூசி போட்டுக்கொள்வதற்கு எந்த தயக்கமும் பொதுமக்கள் காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் குறிப்பாக வந்து இந்த திருமணங்கள் எல்லாம் வந்து சாப்பாடு போன்ற போது அதெல்லாம் அதிகமாக பரவுது. ஸோ பொதுமக்களே மோர் அவேர்ஸ், அரசு மெத்தனை போக்கடாமட்டு பொதுமக்கள் வந்து மெத்தனை போக்கடக்கூடாது, அதான். ஸோ மாஸ்க் வந்து நீ ஃபைன் போடுறதை விட்டுட்டு மாஸ்க் இலவசமாக கொடுங்கிறது தான் அந்த வேண்டும். அரசியல் மட்டும் பேசாது, இஷ்யூ பேசுகிறே பேசுவோம். இன்னைக்கு வந்து 3 இஷ்யூ முக்கியமான இஷ்யூ, 3 இஷ்யூன்னு நான் சொல்லுவேன்.